கடைசியாக ஒன்று சொல்கிறேன், அதாவது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் செயல்பட முடியும். உங்களுக்கு லட்சம் கோடி சொத்து இருக்கட்டும், கடைசியாக ரெண்டு இட்லி கூட சாப்பிடாமல் இறந்து போனவங்க நிறையா பேர் இருக்காங்க. பல லட்சம் கோடி சொத்து இருக்குது, கடைசியாக ஒரு இட்லி கூட சாப்பிட முடியலை. இந்த காலத்தில் வந்து நோய்களின் உருவாக்கம் வந்து மிக பெரிய அளவில் இருக்குது, வணிகமாக இருக்குது. நோய்கள் வந்து முன்னாடி வந்து சோம்பேறித்தனமான உருவானிச்சின்னு சொல்லலாம், இந்த காலத்தில் வந்து உருவாக்கப்படுது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, நோய்கள் வந்து உருவாக்கப்படுது. அதாவது சர்க்கரையாக இருக்கட்டும், உயர் இரத்த அழுத்தமாக இருக்கட்டும், ஹார்ட் அட்டாக்காக இருக்கட்டும், கேன்சராக இருக்கட்டும், நிறையா வியாதிகள் உங்களோட தவறான உணவுகள். உணவு வந்து தவறான உணவுகள் இந்த காலத்தில் மிக அதிகம். நீங்கள் ஆர்வமாக சாப்பிட்ற புரோட்டாவாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், இந்த மைதானால் நிறையா டிசீஸ் உருவாகுது. அது நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நான் டிசீஸ் தான் சொல்லிட்டேன். இது என்ன, நம்ம இன்றைக்கி தானே சாப்பிடுவோம், டிசீஸ் வந்தால் பார்த்துக்குவோம் அப்படின்னா ரொம்ப அவஸ்தை. அதேமாரி லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதை முன்னாடியே சொல்லியிருக்கேன், வயிற்றில் வந்து அந்த கட்டி இந்த கட்டின்னு சொல்லி கண்ட கண்ட ஆப்ரேஷன் பண்ணி வயிற்றில் உள்ள பார்ட்ஸ்லாம் எடுத்துட்டானுங்க. வயிற்றில் உள்ள முக்கியமான பார்ட்ஸ்லாம் லேடிஸ்க்கு அவ்வளோ இது நடக்குது, ரொம்ப மோசமாக நடக்குது, அவ்வளோ இது. எல்லாத்துக்கும் காரணம் கேட்டிங்கன்னா தவறான உணவுகள், டிசீஸ் எல்லாத்துமே உருவாக்குறாங்க, நிறைய நோய்களை உருவாக்குறாங்க. தயவுசெய்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் சொல்கிறேன், நம்ம ஃபேஷன் நினச்சி கடையில் போய் சாப்பிட்றோம், கடையில் விருந்து நிகழ்ச்சியில் டால்டா, அஜினோமோட்டோ, கெமிக்கல் எல்லாம் 100%-90% போடுறாங்க. 10% யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் போடாமல் இருந்தால் சரி தான், வீட்டிலேருந்து 4 இட்லியை கொண்டு வந்து சாப்பிட கூட போடலாம். அம்மா வீட்டில் சொல்லுங்கள், அம்மாட்ட கொஞ்சம் நல்ல நல்லதாக செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள், நல்லா ஆம்லேட் சாப்பிடுங்க, ஆஃப் ஆயில் சாப்பிடுங்க, எல்லாம் சாப்பிடுங்க, கோதுமை சாப்பிடுங்க, மைதாவை தவிருங்க, டால்டா அஜினோமோட்டோ விருந்து இதிலெல்லாம் போடுறாங்க, அதை வந்து நல்லா பார்த்துங்க. இது ஒரு அடிக்ஷன் தான் நமக்கு. நம்ம ஜாலியாக போவோம், ஹார்ட் அட்டாக் எதனால் வருதுன்னு தெரியுமா? ஹார்ட் அட்டாக் எதனால் வருதுன்னு தெரியுமா? நீங்கள் இது என்கிட்ட 150 பேர்கிட்ட உள்ள ரிசர்ச், ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, 150 பேர்கிட்ட உள்ள ரிசர்ச். அந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு மெயின் காரணம் ரிப்பீட்டட் ஆயில், ஒரே எண்ணெயை பல முறை பயன்படுத்துறது. ஒரே எண்ணெயை பல முறை பயன்படுத்துறது, அதுலேயும் அதில் வந்து சோடா பூ ஒன்று தூக்கி போடுவாங்க உள்ள, நல்லா பொசு பொசுன்னு மெது மெதுன்னு இருக்கணும், வடை பச்சி இதெல்லாம் மெது மெதுன்னு இருக்கணும்னு போடுவானுங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு போய் ஸ்டோர் ஆகி அது வெளியில் தெரியாது, ரத்தத்தோடு கலந்து ஒரு நாளைக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படுத்தும், அப்படி இல்லைன்னா பக்கவாதத்தை ஏற்படுத்தும். மூளையில் ஒரு இடத்துல கிளாட் ஆகி ஒரு சைடு இந்த சைடு கிளாட் ஆனிச்சுன்னா இந்த சைடு இயங்காது. அது இப்போ ஜென்ரேஷனுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது பார்த்துங்க, அதாவது நல்ல உணவுகளை அறிந்து சாப்பிடுங்க. நல்ல உணவுகளை அறிந்து சாப்பிட்றதும் கெட்ட உணவுகளை அறிந்து தவிர்ப்பதும் இது காலத்தின் கட்டாயம், எல்லாருமே தெரிஞ்சுங்க, தெரிஞ்சுங்க. அப்போ தான் நம்ம ஃப்யூச்சர் வந்து நம்ம நல்லா இருக்கலாம், நம்ம துணை நல்லா இருக்க முடியும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்க முடியும். கடைசியாக நாளைக்கு வந்து நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம இறந்துட்டோம்னா இப்போ நம்ம துணையை யார் பார்த்துக்கிறது, பிள்ளைங்களை யார் பார்த்துக்கிறது? ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள், ஆரோக்கியத்தை தேடுங்கள். கடைசியாக